ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். சென்னையில் சொந்தமாக ஒரு வீடு இல்லை ஒரு இடம் வாங்கணுமா? அப்போ இது வரைக்கும் நம்ம சவுத்ரியம்மா ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆல் ஒன்று நோட்டிஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை நம்ம இந்த கபாலீஸ்வரர் கோயிலில் இருந்து ஒரு 400 meters டிஸ்டன்ஸில் தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. அதாவது மெயினாக கடைகள் இருக்க ஏரியா. ஸோ ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இது என்னென்னா ஒரு அன்கம்ப்ளீட்டட் பில்டப்பில் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் தான், ஸோ மேக்ஸிமம் எல்லாம் பில்லர் கிளர்லாம் போட்டு மேக்ஸிமம் கட்டிட்டாங்க. ஸோ மற்றபடி ஃபினிஷிங்ஸ்னால் எதுவுமே நடக்கலை. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து 1928 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பேக் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 20%-30% வரைக்கும் ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி 100% ஆஃப் கேஷ் வந்து ஒயிட்டில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்குக்கு. இந்த லோனுன்ற ஆப்ஷனே கிடையாது, ஒன்லி 100% கேஷ் இருக்கிறவங்க மட்டும். ஸோ இதை வாங்கணும்னு வச்சிங்கன்னா வாங்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அதாவது லேண்டு வந்து 1928 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு. ஸோ அதே மாதிரி அன்கம்ப்ளீட்டட் பில்டப்பில் வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பில்டு பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் ஆகலை. ஓகேங்களா, G+2 மாதிரி கட்டியிருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. அதேமாதிரி 30 feet ரோடில் வந்து இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டா லேண்டு தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4,98,00,000 சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல், ஸோ ஆஃபீஸு இல்லை ஷாப்பு இது மாதிரினா கட்டி விட்டிங்கன்னா இருக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு இன்கம் வரும் உங்களுக்கு. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் அவங்க பில்லர்ஸ்லாம் போட்டாங்க, மீதி இருக்கக்கூடிய பேலன்ஸ் இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக அடி ஃப்ரண்ட்டில் சேவர் வீர வச்சு கடை மட்டும் கடை மாதிரி. ஸோ எத்தனை கடை கட்ட முடியுமோ அந்த ஃபேஸில் நீங்கள் கேட்டுவிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்கம் ஒரு 2-3 lakhs அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்சது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலேயும் தாராளமாக விடலாம். ஸோ அது நீங்கள் கட்டுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அவங்க மார்க்கெட்டில் எவ்வளோ ப்ரைஸ் போகுது, வாடகை எதுனா பார்த்துட்டு நீங்கள் வாங்குற மாதிரினா பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து சொல்லியிருந்தால் 4,98,00,000. இஎம்ஐ டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/6/2023 அன்னைக்கு வந்து இந்த 4,98,00,000 ஒரு 10% ஆஃப் கேஷ் வந்து பேங்க்குக்கு பே பண்ணும். ஸோ அப்படி நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணிங்கன்னா உங்களை ஆக்ஷனில் கலந்து கொடுவாங்க. ஆக்ஷன் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9/6/2023 அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்ஷனில் கலந்துட்டு வின் பண்ணிட்டீங்க, ஏலங்கேட்டு வின் பண்ணிட்டீங்க இந்த இடத்த அப்படின்னா அன்றைக்கி வந்து ஒரு 15% ஆஃப் கேஷ் வந்து நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணணும். ஸோ டோட்டலாக 25% ஆஃப் கேஷ் ரெடியாகவே கையில் வச்சுருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 70% ஆஃப் கேஷுக்கு வந்து உங்களுக்கு 10-15 days வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவு லோன் போக முடியாது. ஸோ லோன் பண்ணுறவங்க யாரும் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கால் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். அதனால தான் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் நான் கால் எடுக்கல, இல்லை பிஸியாக இருக்க, ரிங்கிங் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா. ஸோ சப்போஸ் நான் ஒரு பேங்க்கில் இல்லை மீட்டிங்கில் எங்கேயாவது இருக்கலாம், நீங்கள் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஐடி நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ ஐடி நம்பர் இல்லை, இந்த கமர்ஷியல் பில்டிங் சேலின் மயிலாப்பூர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு ஏதாவது ஒன்று போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆகிட்டு. ஸோ இந்த இதுக்கு என்ன வேணுமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதேமாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ரிலேஷன் சர்க்கிள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மாதிரி கமர்ஷியல் பில்டிங் வாங்கி ஸோ கடனாக கட்டி விடணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வில்லிங்காக இருக்காங்க, அதேமாதிரி இந்த மயிலாப்பூர் சைடாக இருக்காங்க, அது மாதிரி பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்க போய்ட்டு ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு ஸோ பிடிச்சிருந்தால் வாங்கிப்பாங்க. அதனால தான் இந்த லிங்கை ஷேர் பண்ண சொல்கிறேன். அதேமாதிரி இது வரைக்கும் நம்ம சவுத்ரியம்மா ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆல் ஒன்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம அடுத்து வர வீடியோவில் இன்னும் புது புது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.